ஹாய் மக்களே, வெல்கம் டு ராகினி ஆர்ட். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை போகிற வழியில் உள்ள உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உப்பை வந்து மலை மலையாக குமிச்சு வச்சுருக்காங்க. பனிக்கட்டி மலை மாரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் காலத்தில் தான் உப்பு வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். அதனால் இது வெயில் காலங்கிறதுனால நிறைய அளவில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க உப்பு எல்லாத்தையுமே. ஸோ இந்த சீசனில் நம்ம போனோன்னா இந்த உப்பெல்லாம் பார்த்துட்டு வர முடியும். இங்கே வந்து உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 3 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு பாக்கெட் உப்பு வந்து இன்றைக்கி ரேட்டில் 15 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5 ரூபா அந்த அளவு கொடுத்தாலே போதும், நிறைய அளவில் உப்பு வந்து அரை சாக்கு அளவுக்கு கூட உப்பு வந்து இங்கே தராங்க. ஸோ அந்த மாதிரி உப்பை நம்ம இப்போ பார்க்குறதுக்காக தான் அந்த உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கே நம்ம போயிருக்கோம். ஸோ சுற்றி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல காற்றுலாம் ரொம்ப நிறைய வீசிட்டு, இந்த உப்பு உற்பத்தி பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அங்கே ஒருத்தர் வேலை படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டோம், ரொம்பவே கஷ்டமான விஷயம் வெயிலில் உப்பு உற்பத்தி பண்ணுறதுன்னு அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தெலாம் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அந்த ஆடியோ வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. அந்த உப்பை தயாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பாருங்கள். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு வர்றதுனால காலில் வந்து ஒரு புண்ணு வருமா, அது வந்து ரொம்பவே வலியை ஏற்படுத்துமா, சுகர் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்தால் புண்ணு வந்து ஆறவே ஆறாது, அதனால் ரொம்பவே கவனமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மழை காலத்தில் அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கே உப்பு அவங்க வந்து ஈஸியாக வாரினாங்க, நாங்கள் வந்து எப்படி வாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாரி பார்த்தோம். எங்களால் சுத்தமாக வாரவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க நாள் முழுக்க இந்த வெயிலில் எப்படி தான் இந்த உப்பை வாடுறாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள உப்புலாம் வந்து ஒரு அந்த உப்பு வந்து பெரிய பெரிய சைஸில் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உப்புலாம் ரொம்ப சின்ன சின்ன சைஸில் இருக்கும், ஆனால் இந்த உப்பு இங்கே டைரெக்டாக உற்பத்தி பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உப்போட சைஸும் ரொம்பவே பெருசு பெருசாக இருந்தது. இந்த உப்பு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.